இப்போ டிவிஷனல் சார்ட் அப்படிங்கிறதா டி அப்படிங்கிறது. டி 8 அப்படின்னா அஷ்டாம்சம். இது விபத்து, கண்டம், கோர்ட்டு கேஸ். விபத்து, கண்டம், கோர்ட்டு கேஸ், திடீர் அதிர்ஷ்டம், புதையல், ஆயுள். இதை பற்றியெல்லாம், ஆயுளை பற்றி இன்னும் ரெண்டு ஸ்பாட் இருக்குது. திரேகணத்துலேயே ஆயுளை பார்க்கலாம், இந்த அஷ்டாம்சத்துலேயே ஆயுளை பார்க்கலாம். அதுக்கடுத்து இவங்களுடைய ஆண் பெண் உறுப்பு சம்மந்தமான நோய்கள் இதெல்லாம் பற்றி இந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, விபத்து, கண்டம், கோர்ட்டு கேஸ் அப்படிங்கும்போது 8ஆம் அதிபதி பலம் பெற்று 6-8 12 மறைய வேண்டும். 8ஆம் அதிபதி லக்னத்திற்கு சுபகரகம் சம்மந்தப்படக்கூடாது. இந்த இடத்துல ஒரே பாயிண்ட் தான் கம்பல்சரி வந்து ரூலை பார்த்துங்க. 8ஆம் அதிபதி இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சுபகரகமாக இருந்து சுபகரமாக இருக்குது, லக்னத்தை கூட சம்மந்தப்படக்கூடாது. லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஒரே ஆள் தான். அவங்க நீச்சம் ஆயிட்டாங்க, எங்கே பணத்தில் போய் மறைஞ்சிட்டாங்க. லக்னாதிபதி 6-8 12 மறையும் போது, அது 8ஆம் அதிபதி அஷ்டமாம்சத்தில் 8ஆம் அதிபதி 6-8 12 அமையும் போது, மறையும் போது கம்பல்சரி திடீர் அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கிடைக்குது. லாட்ரி, புதையல், ஷேர் மார்க்கெட்டு, இது போன்ற திடீர் அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல சுபகரக பார்வை இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்போ சுபகரக பார்வை இங்கே எதுவும் இல்லை, சரிங்களா? அப்போ சுபகர பார்வையில் சந்திரன் தான், அதுவும் ஏழு லெவலில் சந்திரன் பெரிய லெவல் பாதிப்பை தரதில்லை. சூரியன்கள் பௌர்ணமி சந்திரன் தான் சொல்லுவோம். அதே இடத்துல இது கரெக்டாக ஏழு இருக்கும்போது பௌர்ணமியாக அதுக்கு அடுத்த நாளான்னு நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க இந்த ஜாதகம் திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டாகும். இந்த இடத்துல அஷ்டாமாசத்தில் 8ஆம் அதிபதி நல்லா இருந்தால் தான் இவங்களுடைய செக்ஷுவல் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அது 12ல மறைஞ்சிருக்கும்போது ஒரு சில அதிக விருப்பமின்மையை அந்த இடத்துல காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இவங்களுக்கு புதையல், கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஏதாவது நிவர்த்தி கிடைக்குமா அப்படின்னா, இவங்க கேஸ் போட்டால் ஜெயிப்பாங்க. இவங்க சொத்து சம்மந்தமாக ஏதாவது கேஸ் போடுறாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இவங்களுக்கு விபத்து இன்சூரன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி விபத்து ஆச்சுன்னா கூட இன்சூரன்ஸ் மூலயமா பணம் வரும், சரிங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டாம்சத்தில் இவ்வளோ விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இவங்களுக்கு ஆயுள் பயம் அப்படிங்கிறது இருக்காது, ஆயுள் சம்மந்தமாக இவங்களுக்கு எந்த, ஏன்னா அந்த 8ஆம் அதிபதி 6-8 12 மறைன்னு சொல்லிட்டு அவங்க பணங்களில் மறைஞ்சிருச்சு, சுபகர பார்வை இல்லை, அதனால் இதை பற்றி உங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது போன்ற நம்ம வர்க்க சக்கரத்துக்கு இன்னும் விரிவாக வந்து வகுப்பு எடுக்கிறோம். கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க வகுப்பில் கலந்துக்கலாம். வர மார்ச் 7ஆம் தேதி 2024 மார்ச் 7ஆம் தேதி வகுப்பு கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க கலந்துக்கலாம். ஓகே, அடுத்து 4ஆம்